அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை அடிக்கடி மோசமாகி வருவது வருத்தம் அளிப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவையில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது அடிக்கடி மோசமாகி கொண்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எங்களுக்குமே வருத்தமாக தான் இருக்கு. ஒருவேளை சிறைத்துறை சரியாக அவரை கவனிக்கலையா? தமிழ்நாடு அரசு கீழே தான் அவர் இருக்கார். ஒரு அமைச்சரை கூட சிறையில் வந்து சரியான உணவோ இல்லை சரியான ஒரு மருத்துவ வசதி இல்லை அப்படிங்கிறத அவருக்கு திரும்பி திரும்பி உடல் நலன் வந்து சரியில்லைங்கிறது எங்களுக்கு வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்குறோம். அதனால் ஒருவேளை தமிழக அரசு அவருக்கு சிறந்த மருத்துவத்தையோ அவருடைய உடல்நிலையோ கவனிக்க முடியாவிட்டால் அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியை கூட நாடலாம். எய்ம்ஸ் மருத்துவமனை மாதிரியான மருத்துவமனை கூட அவருக்கு அனுப்பிச்சு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதனால் மாநில அரசு அதையும் யோசிக்க வேண்டும். அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் மீது எப்போது ரெய்டு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதால் இன்று அரசாங்கத்தினுடைய வேலைகளை பற்றி யாரும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. தாங்கள் துறைகளிலே முழுமையான கவனத்தை செலுத்துகின்ற சூழலில் இன்றைய அமைச்சரவை இல்லை, தமிழகத்தினுடைய முதல்வரும் இல்லை. அரசாங்கத்தில் என்னென்னவெல்லாம் முடிவுகள் எடுக்கிறாங்களோ அதை வந்து அம்மாநிலத்தினுடைய முதல்வர் மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் தான் இன்று அவர் இருக்கிறார். காய்ச்சலுடைய பாதிப்பு தமிழகம் முழுக்க மிக மோசமாக இருக்கிறது.